அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ரைட், இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேவை ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே பாருங்கள், டூ பார்ட்டிகிள்ஸ் பி அண்ட் கியூ ஆஃப் மாஸ் 1 kg அண்ட் 3 kg ரெஸ்பெக்டிவ்லி ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் ரெஸ்ட் டியூ டு ஆர் அண்டர் மியூச்சுவல் அட்ராக்ஷன். ரெண்டு பொருள், 1 kg 3 kg, வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை, இது ரெண்டு தான் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு அப்போ என்னாகும், இது இதை அட்ராக்ட் பண்ணும், இது இதை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது என்னாகும், ஆக்சலரேட் ஆகும். ஸோ 1 kg உள்ளது அதிகமாக ஆக்சலரேட் ஆகும், 3 kg உள்ளது கம்மி ஆக்சலரேட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் 3 kg, எனர்ஜி இஸ் ஹை, திஸ் இஸ் 1 kg, எனர்ஜி இஸ் லோ. திஸ் இஸ் தி பாயிண்ட். வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ்? அப்போ அதனோட சென்டர் ஆஃப் மாஸோடைய வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு துகள்கள் பி மற்றும் கியூ என்பனவற்றின் நிறைகள் முறையே 1 kg மற்றும் 3 kg அவற்றிற்கு இடையேயான கவர்ச்சி விசையினால் 30 m/s மற்றும் 6 m/s என்ற திசை வேகத்துடன் ஒன்றை ஒன்றை நோக்கி நகர்கின்றன. அவற்றின் நிறை மையங்களின் திசை வேகங்கள் என்ன? இதில் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் கொடுக்கும்பொழுது. என்னென்னா அதனோட என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேகத்தில் அது மூவாதுன்னு சொல்லியோ கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஓகே. இப்போ வேணும்னே இந்த ப்ராப்ளத்தை ட்ரிக்கி ஆக்கியிருக்காங்க. பிள்ளைங்க நம்ம என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதோ பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இதை சால்வ் பண்ணணும்னு நினப்போம். பட் அண்டர்ஸ்டாண்ட் நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன் டு ஏ. அகெயின் ஐ எம் டெல்லிங், அண்டர்ஸ்டாண்ட் அது எஃப்னு என்ன அர்த்தம், தட் இஸ் தி ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம் இன் டு ஏ. எஃப் நெட்னா என்ன அவர் மீன் பண்ணுறாரு, தட் இஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். இப்போ என்ன அர்த்தம்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகும், மீனிங் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் ஆகும், மீனிங் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேட் ஆகும். நவ் அண்டர்ஸ்டாண்ட் வென் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரைட், சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகாது, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேட் ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷனில் இருந்துச்சோ, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருந்தால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்கும், ஜீரோ வெலாசிட்டியில் இருந்தால் ஜீரோ வெலாசிட்டியில் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் என்ன வேகத்தில் போகுதுன்னு கொடுக்கல, கன்வீனியண்டாக நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டால் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேயும் மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அது க்ளோஸாக வர 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 சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஸ் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ பிள்ளைங்களா, அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன். இது ஆன்சர் என்ன, ஜீரோ. சப்போஸ் அவங்க கொடுக்குறாங்க, இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கிள் சே 3 m/s வேகத்தில் போய்கிட்டு இருக்குன்னா, தென் ஆன்சர் இஸ் 3 m/s, வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் கிரிட்டிக்கலி பிள்ளைகளா, தென் அப்ளை யுவர் மைண்ட். சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.